பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு போன வாரம் அனுப்பின காய்கறி லோடுக்கு இன்னும் கணக்கு வரலாமா? அதான் நேர்ல போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்தான்னு பாக்குறேன். வர வர நம்ம கான்ட்ராக்டர் பணத்தை சரியாவே கொடுக்க மாட்டாங்கம்மா. இன்னைக்கு நேர்ல போய் பேசி எப்படியாவது பணத்தை போய் வாங்கிட்டு வர போறேன். என்னம்மா இவ பணம் காய்கறி லோடுங்கிறா? பணத்தை வாங்கி மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சா எல்லாம் வந்துரும்னு உன் அண்ணனும் அண்ணன் மகனும் நினைச்சிட்டு இருக்கானுங்க. கட்டின பொண்டாட்டி பாடுறானா, அதை விட்டுட்டு காய்கறி லோடுக்கு கணக்கு பார்க்க போறானா இந்த பொசக்காட்ட பையன். சரி நான் வரேன்மா. என்னம்மா? டவுனுக்கு நாளைக்கு போயேன். நாளைக்கா? ஏமா? நாளைக்கு போனா நாளைக்கு போயேன். அந்த கான்ட்ராக்டர் காரங்கிட்ட கராரா பணத்தை வாங்கிட்டு சொல்லி அப்பா சொல்லிருக்காருமா? அதே உன் அப்பா தான் இன்னைக்கு உன்னை தோட்டத்து வீட்லயே தங்கிக்க சொன்னாரு. தோட்டத்து வீட்லயா? எதுக்குமா? தோட்டத்துல தங்கி இருக்கிற அந்த ராமசாமி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதனால அவன் இன்னைக்கு தோட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு அவ பொண்டாட்டி மேல பாச அதிகம், அதனாலதான் அவ கூடவே இருந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறா. எதுக்கு எதாவது முடிச்சு போடுற? அவனு நானும் ஒன்னா? என் பிரச்சனை என்ன, அவன் பிரச்சனை என்ன? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள யாருக்கு என்ன பிரச்சனைன்னு கணக்கு பார்க்க கூடாதுரா. புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அத பொண்டாட்டி தான் பிரச்சனையா ஏத்துப்பா. ஆனா ஏண்டா புருஷனுக்கு மட்டும் பொண்டாட்டி போய் சொல்லிட்டா அவ ஏமாத்திட்டான்னு காரணம் சொல்லி இப்படி அவளை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னமா மீனாக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்தெல்லாம் வாங்கலடா, நியாயத்தை தான் சொல்றேன். பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அத புருஷங்க தான் பிரச்சனையா எடுத்துக்கணும். இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருந்தா நீ ஏன் இப்படி தனியா இருக்க போற? சரி அதை விடு, நீ இன்னைக்கு தோட்டத்து வீட்டுக்கு கிளம்பு. சரிம்மா, நான் எதுக்கும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கிறேன். டேய், இப்ப எதுக்கு நீ அப்பா கிட்ட கேக்குற? இல்லம்மா, அப்பாதான் டவுனுக்கு போக சொன்னாரு, அதான் அப்பா கிட்ட டவுனுக்கு நாளைக்கு போட்டுமான்னு கேக்கலான்னு. அப்பா சொன்னாருன்னு நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக நீ அப்பா கிட்ட கேக்கணும்? ஓ, அப்ப நீ ஏன் பேச்ச கேட்க மாட்டியா? அப்படி இல்லம்மா, எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கே. டேய், போன வேடா, உன்னதான சொல்றேன், போன வெயி. இன்னைக்கு தோட்டத்துக்கு போ, அங்கே தங்கிக்க, நாளைக்கு வேணா டவுனுக்கு போ, சரியா? சரிமா. வா வா வா, வாங்க. மீனா, ஐயோ புக் படிக்கிறியா? சரி நான் அப்புறமா வரேன். அம்மா, இல்ல இல்ல, கதை புக் தான் படிச்சிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. என்ன விஷயம்? அது இன்னைக்கு அம்மா தோட்டத்து வீட்டுல தங்க போறாங்க, அதனால. பாட்டியா? அவங்க எதுக்குமா தோட்டத்து வீட்டுல தங்குறாங்க? தோட்டத்தை பாத்துக்க இன்னைக்கு ஆள் இல்லையா? ஏன், கூகுள் அங்கதானே இருந்தாரு, அவர் எங்க போனாரு? அவனை மாமா டவுனுக்கு வர சொல்லிருக்காராம், அதனால அம்மா தோட்டத்துக்கு போறாங்க. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தானம்மா, நாளைக்கு வந்துருவாரு இல்ல? பாட்டியா இங்கே தங்க சொல்லுங்க, வயசான காலத்துல எதுக்கு ராத்திரி நேரத்துல தோட்டத்துல தங்கிட்டு? அது தேங்காய் எல்லாம் உரிச்சு மூட்டை கட்டாம அப்படியே தோட்டத்துல போட்டு வச்சிருக்காங்களாம், காய்கறி எல்லாம் கூட அப்படியே கூடையில வச்சிருக்காங்களாம். நாளைக்கு லாரி வந்ததும் லோடு ஏத்து போறதா பேசிட்டு இருந்தாங்க, அது விஷயமா கூகுள மாமா வர சொல்லிருக்காரு, நாளைக்கு லோடு ஏத்திருவாங்க. ஆனா தோட்டத்துல இருக்கிறத யாராவது திருடிட்டாங்கன்னா என் வீட்டுக்காரரு கத்துவாரு, அதனாலதான் அம்மா பாவம் தனியா காவலுக்கு போறாங்க. எனக்கு எங்க அம்மாவை மட்டும் தனியா அனுப்ப பயமா இருக்கு, வயசானவங்க பாரு, அதனால. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கம்மா. யாராவது துணைக்கு போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீ உன் பாட்டிக்கு துணையா இன்னைக்கு மட்டும் தோட்டத்துக்கு போறியா? இதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்களா? என்னமா நீங்க என்ன பாட்டிக்கு துணையா போக சொன்னா நான் போறேன், இதுக்கு போய் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போங்கம்மா, இன்னைக்கு நானும் பாட்டியும் தோட்டத்துக்கு காவலா இருப்போம், சரியா? சரி, நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். சபா அக்கா,
தோட்டத்துக்கு போனேன், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சீக்கிரம் வா, லேட் ஆயிடுச்சு. தோட்டத்துல எனக்காக லேபர்ஸ் வெயிட்டிங். சிஸ்டர், குண்டு சிஸ்டர். ஐயோ, இவன் ஏன் தோட்டத்துக்கு போறான்? போக கூடாது. இவன் தோட்டத்து வீட்டுக்கு போனான், நம்ம போட்டு வச்சிருக்கிற பிளான் எல்லாம் வீணா போயிடுமே. இவனை எப்படியாவது இந்த தோட்டத்து வீட்டுக்கு போக விடாம தடுக்கணுமே.